பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டு டீமுமே ஒரு பேட் லாஸ்ல இருந்தாங்க இந்த மேட்சுக்குள்ள வராங்க, விச் மீன்ஸ் அவங்களோட மொமெண்டம் ஸ்லைட்லி இங்கே டிப் ஆயிருக்கு அப்படின்ற உண்மையான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் பஞ்சாப் கிங்ஸை விட ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இந்த மேட்ச் ஸ்லைட்லி மோர் இம்பார்ட்டன்ஸ், ஒரு சூப்பரான கிரிக்கெட் விளையாடணும். இதெல்லாம் தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் உடைய காம்பினேஷன்ஸ் ஆக்சுவலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீம் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, பட் எங்கேயும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் லைட்டாக மிஸ் ஆகுது அப்படின்றது என்னுடைய ஃபீல். ஏன்னா மேபி ஷிகர் தவன் ஹர்பீத் பிராரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணலாம், ஏன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப லேட்டாக போலிங்க்கு வந்தார் அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்ல அவருக்கு அந்த லாஸ்ட் ஓவர் கொடுத்து எங்கேயோ வந்து அந்த டீமோடைய மொமெண்டம் இங்கே ட்ராப் ஆன மாதிரி இருந்தது. அண்ட் ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து மேபி டெத் ஓவர்ஸில் போட வச்சுட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவர் ஒரு எரர்ஸ் பண்ணுறாரு, மேபி அது வந்து இன்றைக்கி ஒரு சேஞ்ச் ஆகுன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஏன் சம்டைம்ஸ் அந்த மொமெண்டம் மிஸ் ஆகும் போது மேட்ச்சு லூஸ் ஆகிறதுக்கு அதுவே மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். எஸ் அவரோட பேட்டிங்கும் அதனால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். பட் லியாம் லிவிங்ஸ்டோன் அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசியே ஆகணுங்க. எஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஃபார்ம்லேருந்து வரார், ஸோ மேபி மறுபடியும் அந்த கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வருமா அப்படின்ற பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் மாதிரி பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெஃபினெட்லி ஒரு நல்ல சைட். இன்ஃபேக்ட் இந்த அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் அவங்க இப்படி ஒரு பொசிஷனில் இருப்பாங்க நான் எக்ஸ்பெக்டே பண்ணேன், அதான் உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு டீம் நல்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க, பட் இன் பிட்வீன் எங்கேயோ அவங்க ட்ராக்கர் லூஸ் பண்ணாங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம். எஸ் அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடணும், ஏன்னா ஒரு நல்ல டீம் இன்ஃபேக்ட் ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்க ஒரு சைட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ்ன்னு தான் சொல்லணும். அன்லெஸ் அவங்க எவ்ரி பர்டிகுலர் கேமுக்குள்ளே போகும்போது அவங்க தான் ஃபேவரட்ஸாக இருக்காங்க, அவங்களே ஏதாவது சொதப்பாமல் இருந்தாங்கன்னா ஐ திங்க் அவங்களே இந்த பர்டிகுலர் கேமுக்கு ஒரு ஃபேவரட்ஸாக இருப்பாங்கன்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்.